Welcome to House of Adya. இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் சீரிஸ்ல பார்க்க போறது 6 மந்த்ஸ் பேபிக்கு கொடுக்க போறோம் ஒரு சாலிட் ஃபுட். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம மதர் மில்க் கொடுப்போம், அதுக்கப்புறமா சாலிட் ஃபுட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சாலிட் ஃபுட்ஸ்ல ப்ரிஃபரபிளி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ராகியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்வீட் பாரிஜ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாரிஜ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவு, நல்ல மார்க்கெட்டில் கிடைக்கிற நல்ல ஒரு குவாலிட்டியான கோதுமை மாவு வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, கலர் மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன குருணை எது இருந்தாலும் இதில் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடரை டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறையா இருக்குது, நல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அயன் டெஃபிஷியன்சி வராமையும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப குவிக்காக எப்போ வேணாலும் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நான் சேர்த்த போகிற அடுத்த ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா. நல்ல ஸ்வீட்டான இந்த சப்போட்டா குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரூட்டு. இதை ரொம்ப குவிக்காக நம்ம எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கணும். உள்ளே நல்ல பெரிய சீட்ஸ் இருக்கும் பிளாக் கலரில், இந்த சீட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். சப்போட்டாவோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்வீட்னர், ஸ்வீட் ஆட் பண்ண வேண்டிய வேலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, நார் சத்து இருக்கிறதுனால டைஜஷன் ஈஸியாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போன் டெவலப்மெண்ட்டுக்கு இது சப்போட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த டிஷ்ஷோட எப்படி சேர்த்தணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவுலேருந்து 2 ஸ்பூன் ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு மீலுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கிளறினீங்கனாலே உங்களுக்கு நல்ல கெட்டியாக வந்துடும், நல்லா அது குக் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கோம், அதனால் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும் இந்த குக்டு கோதுமை மாவில் செஞ்ச பியூரி. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக க்ரீமியாக ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பியூரி, சப்போட்டா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பியூரி எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான கோதுமை மாவில் செஞ்ச பியூரி ரெடி ஆயிரும். இந்த பாரிஜ் எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக 6 மந்த்ஸ் பேபிக்கு நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பியூரியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.